good evening, Mataji. Good evening. Good evening. Good evening. Good evening, then. 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 Good evening, சுத்தியை கட் பண்ண முடியாது கொழுப்பு இல்லை கத்தி கொஞ்சம் வேகமாக போகுது இன்னும் ஒரு நாள் விட்டுந்தான் போயிருக்கோம் கொஞ்சம் பரவாயில்ல மில்க் ஷேக் போட போறியா இதெல்லாம் பிளாக் ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறியா நமக்கு தேவை இந்த பாட் மட்டும்தான் அழகாக எடுத்து உள்ளே போட்டணும் அழகாக வருதா அப்படி பழுத்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தான் கத்தி விட்டால் டக்குன்னு இறங்கினா பழுத்தது அதுக்குன்னு அழுத்தி பார்த்தாமா கண்டுபிடிக்க முடியாது அழுத்தி பார்த்தாலே தெரியுமே நம்ம பழுத்து மேல் தோல் அழுத்தி பார்த்தாலே தெரியும் பழுத்துருச்சா காயா ரெண்டு நாள் பொறுத்து சாப்பிட்றதான் எப்படி இருக்குது தோல் அழுத்தமாக இருக்கும் தோல் இது நல்லா சாஃப்டாக இருக்கு சாஃப்டாக இருக்காதுன்னு சொல்லாத அதுவுமே சொல்லி சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இந்த புபு கிளம்பும் போது அம்மா அம்மா கூட வா கூட வாண்ணா குழந்தை வீட்டில் போய் ஒரு நாள் தங்கணும் இல்லைன்னா குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆகிடும் உடம்பு வேறு சரியில்லை அந்த குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை இந்த குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை அதனால் ஒன்றும் பண்ண முடியல அது போனால் ஒரு சந்தோஷம் அவங்க கூட என்னை கூப்பிட்டு போய் பீச் காமிக்கணுமா பீச்சில் மீன் வாங்கி தரணுமா எனக்கு ஃபிஷ் வாங்கி தரேன் சூப்பராக இருக்கும் அப்படின்றான் அப்புறம் அந்த பால்லாம் விளையாடணுமா சரி ஒரு நாள் போய் விளையாட்டு வந்தலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன் போய் தங்கிட்டு வா போகணும் இது வரைக்கும் போனதில் தங்குற மாதிரி போவேன் பார்ப்பேன் வந்துடுவேன் தங்குறதுன்ட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் சங்கூசமாக இருக்கும் இது தங்குறது எனக்கு எங்கேயும் தங்குறது கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை பார்ப்போம் ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ஏன் போடுறது இல்லை உடம்பு தான் ஒரு வாரமாக படுத்தி எடுத்துருச்சே எப்பத்துலேருந்து திருப்பி போட ஆரம்பிப்பீங்க போகணும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்றா அப்படி விட வச்சுக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியும் போட ட்ரை பண்ணுவோம் திருக்க திருக்குன்னு என்னதை இந்த கை வேறு இங்கே இடிச்சுக்கிட்டேன்னா கண்ணாடியில் டோரில் இது வேறு ஒரு மூணு நாளாக வீக்கம் இது ஒரு வலி என்னென்ன வலி வருது ஸ்பெஷல் லஞ்சு இன்றைக்கி லஞ்சு வந்து பாசுமதி ரைஸ் வடிச்சிட்டு பருப்பு அது அந்த மாதிரி நெய் போட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசையில் அது மாதிரி பண்ணது இதுதான் இந்த பாசுமதி ரைஸு வடித்ததா பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊசி ஊசியாக தெரியுதா வடித்தது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பருப்பு கடைஞ்சது இதான் கடைஞ்ச பருப்பு வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா துவரம் பருப்பு நெய் போட்டு கடைஞ்சி தாளித்த பருப்பு இன்றைக்கி சிம்பிளாக இருக்க வச்சு வீடியோ போடலாம் ஓகே இது வந்து அவகோடோ ஜூஸ் பண்ணுறேன் அவகாடோ மில்க் ஷேக் அவகோட கட் பண்ணி நல்லா கொஞ்சம் மசிச்சு இல்லைன்னா கட்டி கட்டி அப்படியே நிற்கும் இந்த மாதிரி மசிச்சு போட்டால் நல்லா மழை மழை மழைன்னு ஆகிடும் அப்புறம் மிக்ஸி வேலை செய்யாதா மிக்ஸி நல்லா தான் வேலை செய்யும் பிளைடில் மாட்டாது சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் செஞ்சுருக்கு உனக்கு அதிகமாக வேலை செஞ்சு பழகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு மில்க் தேவை மில்க் கொஞ்சம் ஊற்றி அடிச்சுட்டு அப்புறம் ஊற்றுறேன் இது ரொம்ப திக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோ அந்த அளவு பால் ஊற்றிட்டேன் இப்போ சுகர் போடணும் சுகர் போது தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேணுன்னா குடிச்சு பார்த்துட்டு போட்டுப்போம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏன்னா ஏலக்காய் தூள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சும்மா வாசனைக்காக அவகாடோ ஜூஸில் ஏலக்காய் தூளா எனக்கு பிடிக்கும்டா சூப்பராக இருக்கும் திஸ் இஸ்
சீஸ் அவகாடோ மில்க் ஷேக். அத்தியா இதுவே திக்காக இருக்குது, நீ ஊற்றின அளவுக்கு ஊற்றிருந்தா இன்னும் குழப்பாயிடு. ஒரு ரெண்டு அடி மட்டும் அடிச்சு போ, ரெண்டு மூணு அறையில் அதுக்கு தான் மசிச்சு போட்டேன். ஒரு அவகாடோக்கு இவ்வளோ வந்திருக்கு. கடையில் வந்து இந்த பழத்தை வெண்ணெய்ப்பழம் சொல்கிறாங்க, பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட் எப்படியா, பட்டர் மட்டும் தான் இருக்குது, அதனால தான் இது பட்டர் ஃப்ரூட். ஆனால் இதை நீங்களாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்கும்போது அப்பா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவார். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். இந்த பழத்தை பார்த்துட்டு வந்தார், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணார். இதுன்னா இப்படி இருக்குது இந்த பழம், இது பழமாக இவ்வளோ பெரிய கொட்டை வேற எடுத்து வச்சார். வச்சுட்டு பால் இருக்குதா சக்கரை இருக்குதான்றாரு. இன்னும் இது பால் இருக்குதா சக்கரை இருக்குதான், ஆ இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே ஐஸ் இருக்குதா ஃப்ரிட்ஜில், ஐஸ் ஆ இருக்குது. எடுத்துகிட்டு வந்து மொத்தம் வச்சேன், வச்சோம்னு இந்த மாதிரி குழம்பு குழம்புன்னு போட்டு கிளாஸில் ஊற்றி ஐஸ் போட்டு கொடுத்து ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். இதெல்லாம் ஒரு மாதிரி மழை மழை மழைன்னு, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போத்துலேருந்து பிடிச்சது தான் இந்த பழம். முதல் முதல்ல கதை சொல்லி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இவ்வளோ நல்லா கதை சொன்னியே, ஐஸ் நீ போட்டியா? அடித்து முடிச்சுட்டு அப்புறம் போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு கதை ஞாபகம் வந்தது, கதை கதையை சொல்லிட்டேன். அப்போ தான் இந்த அவகோடா சாப்பிட்டா அதே செம்மையாக இருக்கும். சூப்பராக இந்த கிளாஸில் ஊற்றுறேன். வெண்ணெய்ப்பழ ஜூஸ், வெண்ணெய்ப்பழ மில்க் ஷேக், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ தான் பண்ணி பார்த்தனே. ஃபுல் ஸ்பூன் பண்ணும். வெண்ணெய்ப்பழம், வெண்ணெய்ப்பழம் தான், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் போட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜூஸ் போட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டியா? கழுவல, கழுவ ஜூஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்தா அஞ்சாயிரம் ரூபாய் பொட்டி வுட்டில் வாங்கி கொடுத்தேன், யூஸ் பண்ணலை. ரெண்டு சில்வர் மட்டும் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டிசைன் போட்டு பித்தளையில் வாங்கணும்னு ஆசை. உன்னை சொன்னால் பரவாயில்ல. பையன் வந்திருக்கு இங்கேயா? இடிச்சிருக்கோ, ஒன்று மேலே ஒன்று போட்டு எடுத்துன்னு வராங்கல்ல. வெயிட்டு இதோ இங்கே கொஞ்சம் அமைங்கிருக்கேன். இதுக்கு ரேட்டு பிராஸ் அழகாக இருக்கலாம். பெரிய மகனே தெரியும், ஐயோ வினோதமாக தெரியுது. கண்ட்ராவியாக இருக்கா? ஏ ஸ்பூன் அழகாக இருக்குடா. ஓ இதுதான் இது மேலே வருமோ? ஏன் சொல்லி ஒரு பொருளாக வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு எனக்கும் வாங்கின தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறேன். ஏன் ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்த கடன் முடிஞ்சிடுச்சு. ஓ இங்கே பாரு கையில் குத்துமா. போன மாதம் தான் கடைசி இஎம்ஐ கட்டி முடித்தேன். அதனால் எனக்கு சந்தோஷம். இதே இது கட் பண்ணும் போல இருப்பா, தெரியல கட் பண்ணணும். நான் ஃபைல் பண்ண போதும். ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சு அப்படின்ட்டு டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தூக்கிட்டு பார்த்தியா, இதில் வந்து இந்த தட்டு மேலே வச்சுக்கணும். இந்த தட்டுக்கு எதுவும் போல்டர் இல்லையா? இதோ ஒன்று இருக்குது, நெட்டு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த நெட்டு எதுக்கு? இதுக்கு போடுறதுக்கு. ஆமாண்டா பட்டன் இருக்குடா. இரு இரு இதுதாம்மா மேலே. இதை மேலேயா? அழகாக இருக்குல்ல கம்பல் மாதிரி. இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்கலாம். தூக்கத்தில் இருக்கா அஞ்சு அரை பொட்டினா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பொட்டி. ஏழு அரை பொட்டி. நான் ஒம்போதரை பொட்டியா பன்னெண்டரை பொட்டியோ ஒன்று வாங்கி கொடுத்தேன். பன்னெண்டரை பொட்டி அழுமை அது மரம். அதுவும் ஒரு ஆசை, ஆசை எல்லாத்தையும் வாங்கி வச்சுருது. இதில் கொட்டுவேன் மல்லிகை, அது மல்லிகை கொட்டக்கூடாது. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, ஸ்டார்னஸ் அதெல்லாம் எல்லாமே போடணும். பிரியாணி ஐட்டம் ஃபுல்லாக இதுதான் வைப்போம். ஓகேவா? இன்னமும் நல்லா இருக்கும். ஒரு 50 கிராம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி எப்படி ஃபில் பண்ணேன்னு காமிச்சிரு. ஒன்றுத்தில் வந்து மிளகு சீரகெல்லாம் போடலாம், ஒன்றுத்தில் வந்து இதில் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு தான்,
அதுதான் நல்லாயிருக்கும். இன்னொன்றுல கடுகு மிளகு ஜீரகம். ஓகே, நாளைக்கு மூணு டபுள். ஓகே, பாய் பாய். நாலு சேர்த்துட்டேன்.